நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம், அன்பு கொள்ள யாரும் இல்லை எந்த நெஞ்சும். இவர் தாங்க இந்த கதையோட நாயகன், மிஸ்டர் ரமையப்பன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு பாலிசி இருக்கும். இவருக்கு என்ன பாலிசினா, மின்சாரத்தை யூஸ் பண்ணுறது இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. சிம்பிளாக சொல்ல போனால், இது சம்சாரம் அது மின்சாரம் இல்லை, சம்சாரம் எதுக்கு மின்சாரம். வாட்டர் ஹீட்டரை ஆன் செய்த 40 வயதான் மின்சாரம் தாக்கி பலி. தேவையா சார் இது? 4 கட்டையை குளுத்தி அதில் வெந்நீரை போட்டால் இப்படி கண்ணீர் சிந்துற நிலமை வருமா? இதுக்கு தான் சார் என் பாலிசியை கடைப்பிடினா எவன் கேட்குறான்? மணமகள் போடும் புது கண்டிஷன், கண்டிப்பாக வேண்டும் ஏர் கண்டிஷன். இது என்ன சார் புது கண்டிஷனாக இருக்கு? யாராவது பேப்பர் படிக்கிறேன்னு தெரிஞ்சு மிக்ஸி ஆன் பண்ணுது? நான் தான்ப்பா. சொல்லுங்க மிஸ்டர் சிதம்பரம். அப்பா பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டு வாசல் ரெண்டு கத்திக்கிட்டு இருக்கான். டெய்லி அவன் டோர்ல சொல்லி வைக்கிற பேப்பரை எடுத்து படிச்சுட்டு தர மாட்டேங்கிறீங்களா? பேப்பரை கேட்டு வந்திருக்கான். வந்துட்டானா? நிம்மதியா பேப்பர் கூட படிக்க முடியல. பக்கத்து வீட்டு டோர்ல பேப்பர் போடுறவன் பேப்பரை சொருகிட்டு போயிடுவான். அதை வேற யாரும் எடுக்க கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தினமும் பாதுகாத்து திருப்பி அவன்கிட்டயே கொடுக்குறேனே. நியாயப்படி பார்த்தா அவன் தான்ப்பா எனக்கு நன்றி சொல்லணும். இந்தாப்பா பேப்பர் கீழே வந்துச்சு. குடி மிஸ்டர் சிதம்பரம், ஒரு நிமிஷம், உங்களுக்கு என் குடும்பத்தை அறிமுகப்படுத்துறேன். அப்பா நம்ம குடும்பத்துல இருக்கவங்களை தான் எனக்கு தெரியும்ல. உனக்குன்னா உனக்கு இல்லடா மடையா. ஜட்ஜஸ்க்கு தெரிய வேணாமா? ஆடியன்ஸுக்கு தெரிய வேணாமா? என்ன நான் சொல்றது? இதோ நிக்கிறானே இவன் தாங்க என் மூத்த பையன் சிதம்பரம். சந்திரசேகர், சந்திரசேகர். பா இவன் தாங்க என் 2வது பையன் சந்திரசேகர். பா அண்ணனை மட்டும் சிதம்பரம்னு அறிமுகப்படுத்திட்டு என்னை மட்டும் சந்திரசேகர்னு சொந்த பேர் வச்சு கூப்பிடுறீங்கப்பா? அது இல்லடா கண்ணா, அவனுக்காச்சும் ரகுவரன் வாய்ஸ் ஓரளவுக்கு வரும், ஆனா உனக்கு சந்திரசேகர் வாய்ஸும் வராது. அதனால தண்டா கண்ணா உன்னை நான் சந்திரசேகர்னு அறிமுகப்படுத்தினேன். கோதாவரி, கோதாவரி, கோதாவரி. இவ்வளவு கத்தி கூப்பிட்டோம், பயப்படாம பொறுமையா வரும்போதே தெரியலையா? இவ தாங்க என் மனைவி கோதாவரி. உடம்பு கூட அப்படி இருக்குடா. ராஜாஸ்ரீ, ராஜாஸ்ரீ, எங்கடி நம்ம கடைசி பையன் ராஜாஸ்ரீ? அவன் 10th எக்ஸாம் போயிருக்காங்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடி. கான்செப்ட்ல 5 பேர் போட்டா லேக் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டு அவ எவ்வளவு அழகா சமாளிக்கிறான். ராஜாஸ்ரீன்ற கேரக்டரியா கட் பண்ணிட்டேடி. அப்பா வீட்டுல ஒரு டிவி வாங்கலாம் நினைக்கிறப்பா. என்னப்பா இது புது பழக்கம்? சரி இப்ப டிவி வாங்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க, என்ன டிவிப்பா வாங்குவீங்க? சாதா டிவி வாங்கலாங்க. எல்இடி டிவி வாங்கலாம்ப்பா. எல்சிடி டிவி வாங்கலாம்ப்பா. இல்லங்க, சாதா டிவி தான் விலை கம்மி, அதுவே வாங்கலாங்க. அப்பா எல்இடி டிவி வாங்கலாம்ப்பா, அதுதான் கண்ணாடி போடாமலையும் நல்லா பார்க்கலாம்ப்பா. எல்சிடி டிவி வாங்கலாம்ப்பா, பெருசா. சரி நிறுத்துங்க, ஏதோ ஒரு டிவி வாங்கிட்டோம். சரி டிவி எந்த இடத்துல பாப்பீங்க? என் ரூம்ல வச்சுக்கலாங்க. பா ஹால்ல வச்சுக்கலாம்ப்பா. அப்பா என் பெட்ரூம்ல வைக்கலாம். இல்லங்க, ஏ ரூம் தாங்க பெருசா இருக்கு, அதுலயே வச்சுக்கலாங்க. அம்மா அமைதியா இருமா. அப்பா ஹால்ல வச்சுக்கலாம்ப்பா, அப்பதான்ப்பா எல்லாரும் பார்க்க முடியும். அப்பா என் பெட்ரூம்ல வைக்கலாம், பெட்ரூம்ல தான் வசதி அதிகமா. சரி இப்ப ஏதோ ஒரு மூலையில வச்சுட்டோம், என்ன ப்ரோக்ராம் பாப்பீங்க? சரவண மீனாட்சிங்க. பா நீ அண்ணனா? பா ஜோடி நம்பர் 1. இல்லங்க, சரவண மீனாட்சில தான் சரவண மீனாட்சியும் அழகா இருப்பாங்க, அதுவே பாக்கலாங்க. அம்மா அமைதியா இருமா. அப்பா நீயா நானா பாக்கலாம்ப்பா, அதுல தான் சம்பந்தமே இல்லாத தலைப்புக்கு 2 டீமும் அச்சிப்பாங்க, அதுதான் நல்லா இருக்கும். இல்லங்க, சரவண மீனாட்சி தான் இந்த வீட்டுல பாக்கணும். அதெல்லாம் இல்லப்பா, நீயா நானா தான் பாக்கணும். ஜோடி நம்பர் இருந்தாப்பா இந்த வீட்டுல பாத்தே. ஆமாப்பா. இல்லங்க, சரவண மீனாட்சி தான் பாக்கணும். அப்பா ஜோடி நம்பர் 1 பாக்கலனா டிவி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். போட்டா நல்லா இருக்கும்.
காமெடி பண்றேன்னு கழுத்தா இருக்காதப்பா. ஒரு ஃபேன் இருந்தா நல்லா இருக்கும்னு. ஃபேன் தானேப்பா வேணும். இதோ நிக்கிறாளே உங்க அம்மா 25 வருஷமா எம்ஜிஆர் ஃபேன். இதோ நிக்கிறாளே உங்க அண்ணன் சிதம்பரம் 10 வருஷமா ரஜினி ஃபேன். இவ்ளோ ஏன் நான் கூட 25 வருஷமா ரம்பா ஃபேன் பா. நம்ம மாடல் தெரியும்பா கையில பச்சை குத்தி இருக்கு பார்ப்பா. போகாரி உனக்கு என்னடி வேணும்? ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு கட்டின புருஷன் கேக்குறேன் என்னடி வேணும்? ஹலோ, நான் அம்மைய பந்தம் சார் பேசுறேன். கண்டிப்பா வந்துடுறேன் சார். எனக்கு பாராட்டி விழாவா? இன்ப சுற்றுலா வரையா? கண்டிப்பா நிச்சயமா வந்துடுறேன் சார். என்னங்க என்ன விஷயம்? எனக்கு மதுரையில பாராட்டி விழா நடத்துறாங்களாண்டி. எதுக்கு அப்படி நீங்க என்ன கிளிஸ்டேன்னு கேக்குற? இவ்வளவு நாளா மின்சாரமே யூஸ் பண்ணாம இருந்ததுனால எனக்கு பாராட்டு விழா நடத்தி இன்ப சுற்றுலா கூட்டு போறாங்களாண்டி. இன்ப சுற்றுலா? ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஏண்டி இன்ப சுற்றுலான்னு சொல்லும் போதே தெரியலையா அதுல நீ கிடையாதுன்னு? இந்த விட்டு போக எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இந்த நேரம் பார்த்து கண்ட தண்ணி கூட வர மாட்டேங்குது. போயிட்டு வரேன்டி. ஓவரா நடிக்காதீங்க, கிளம்புங்க. வழியனு போவாங்கடா வாழக்கா பசங்களா. அம்மா என் பெட்ரூம்ல ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்மா. டேய் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்பா வரதுக்கு 2 மாசம் ஆகும்ல, சமாளிச்சிடலாம். தம்பி ரூம்ல டிவியும் உன்னோட சமையல் ரூம்ல ஃப்ரிட்ஜும் ஏசியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரண் மீனாட்சி சீக்கிரம் போய் பாரு, டைம் ஆயிடுச்சு. எந்த மாதிரிமா சம்பளம்? என்னடா காசு கம்மியா இருக்கு. இனிமே என்னால இவ்வளவுதான் தர முடியும். தம்பி பாக்குற டிவிக்கும் நீ யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ் ஏசிக்கு இனிமே என்னால காசு தர முடியாது. டேய் பெத்தவ கிட்டயே கணக்கு பாக்குறியே. சின்ன வயசுல மத்த பசங்களுக்குலாம் 1 மீட்டர் துணி எடுத்து சட்டை தப்பேன், ஆனா உனக்கு மட்டும் 3 மீட்டர் ஆகும். ஏன்னா நீ இருக்கிற உசரத்துக்கு அவ்வளோ எடுத்தாதான்டா தைக்க முடியும். அன்னைக்கு நான் கணக்கு பார்த்திருந்தனா நீ சட்டையே போட்டிருக்க மாட்டேன். ஏதோ கரண்ட் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சா, சம்பளம் கம்மியா கொடுப்பானா? போடா போ, உனக்கு உன் லூஸ் அப்ப எவ்வளவோ மேல. இன்னைக்கு நான் பேசியே தீர்வேன். என்ன கோதாவரி, என்ன எதிர்த்து பேசுற புது பழக்கம்? பின்ன என்னங்க
மின்சாரமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றது தப்பு. மின்சாரம்ன்றது அத்தியாவசியத்துக்கு இருக்கணுமே தவிர அனாவசியத்துக்கு இல்ல. அது மின்சாரம் அன்பு கொள்ள யாரும் இல்ல எந்த நெஞ்சும் ஈரம் இல்ல சம்சாரம் பண்றான் அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அதே மாதிரி ரகுவரன்னா இங்கே வந்து உட்காந்து பார்த்தா அந்த காஸ்டியூமுக்கும் அந்த விக்கு அந்த கண்ணாடி பெர்ஃபெக்ட் ரகுவரன். அதே மாதிரி வாகை சந்திரசேகர் சார் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு சின்ன வயசில். கமலா காமேஷ் மேடம் வந்து 20 வயசுலேயே 60 வயசு கேரக்டர் பண்ண தைரியமாக பண்ண ஒரே அளவு தான். அதை அவ்வளவு அழகாக சூப்பராக பண்ணி ஹோல் டீமும் பிச்சுட்டிங்களா, செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க விசு சார் மாதிரி. அந்த டயலாக் மாடுலேஷன் ஆகட்டும், அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், சூப்பராக இருந்தது. எல்லாருமே அந்தந்த கேரக்டரில் யூ காட் அண்டர் த ஸ்கின் ஆஃப் தட் கேரக்டர் ஸோ வெல். ஒன் மோர் பார்க்கணும் போல இருக்கு உங்களுக்கு. ஏ வாவ், தேங்க்யூ ரொம்ப மேம். இந்த பசங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க. நான் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கேன். கம் ஆன் ஷூட். பிறக்கிறதுக்கு முன்னாடி தாயின் கருவறியும் இருட்டு, செத்த பிறகு கல்லறியும் இருட்டு, நடுவில் ஏன்டா இந்த கரண்ட்? இது எங்க இருந்து எடுத்த திருட்டு? செல்ஃப் அப்படியே மைண்ட்ல திங்கிங், லாட் ஆஃப் திங்கிங் ஆல் நைட் அப்படியே யோசிச்சு.